ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீத்தி சமையல் வீடியோஸ். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, பீன்ஸ் பொரியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பார்க்க போகிற ரெசிபி வந்து பீன்ஸ் பொரியல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு 100 கிராம் பீன்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து அடித்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் உளுத்தம்பருப்பு, இது தேவையான பொருட்கள். அப்புறம் எண்ணெய், உப்பு, இதுதான் இதுக்கெல்லாம் தேவையான இன்க்ரீடியன்ஸு. வாங்க செய்கிறத பார்க்கலாம். அடுப்பில் சட்டி வச்சாச்சு. சட்டி காஞ்சோடனே நான் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ சட்டி காஞ்சிருச்சு, கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் கடுகு சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க, நல்லா பொரியட்டும். இப்போ உளுத்தம்பருப்பு பொரிச்சுட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா கடுகு பொரிஞ்சிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் இப்போ சின்ன சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணலாம். ப்ரௌன் மிக்ஸாக ஆகட்டும். இதுக்கு வேணால் கொஞ்சம் வந்து சின்ன உப்பு சேர்த்துக்கலாம். ப்ரௌன் மிக்ஸ் ஆகட்டும், உப்பு சேர்த்துக்குவோம். இதோட பச்சை மிளகாயும் நம்ம சேர்த்துக்கலாம். கீரை வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. பச்சை மிளகாய் நல்லா இதாகிடுச்சு. இப்போ வந்து பாசிப்பருப்பு வேக வச்ச பாசிப்பருப்பை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸில் பாசிப்பருப்பு வந்து இதை பீன்ஸ் அரைஞ்சிச்சு வேக வச்சுருக்கோம் இல்லையா, இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். வேக வச்சு பீன்ஸ் இப்போ பீன்ஸ் வந்துருச்சு. இதில் லாஸ்ட்டாக தேங்காய் துருவலை போட்டு இறக்கிட வேண்டியதா. தேங்காய் தூள் சேர்த்துக்குவோம். மிக்ஸ் பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணிடலான்னு. இப்போ நம்மளோட பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.